ஓம் நமோ வெங்கடேஷாய. ஆகஸ்ட் மாதத்துக்குண்டான அங்கப்பிரதட்சிணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் மே 23rd காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணணுங்கிறதோட சேர்த்து கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்குண்டான எல்லா பாசிபிள் வேஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். புக்கிங்க்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆகஸ்ட் மாதத்தில் திருமலையில் நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள் நாட்கள் பற்றியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டேட் சூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம அங்கப்பிரதட்சிணம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு திருப்பதியில் வந்து அங்கப்பிரதட்சிணம் எப்படி சேருதுங்கிறது பற்றின டீட்டெயில்டு ப்ரொசீஜர் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கப்பிரதட்சிணம் கோயிலுக்கு வெளியில் மாட வீதியிலையும் செய்கிறாங்க. அதுக்கு பேர் மகா அங்கப்பிரதட்சிணம். அதுக்கு எந்த புக்கிங்கும் கிடையாது. நம்ம செய்யலாம். விருப்பப்பட்ட மாட வீதியில் நைட்டு 1 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் செய்வாங்க. ஜஸ்ட்டு நம்ம பாட்டுக்கு குளிச்சுட்டு போய் அங்கப்பிரதட்சிணம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டு போகிற அங்கப்பிரதட்சிணம் கோயில் உள்ள மூலை ஒரு ஒட்டி இருக்கிற பிரகாரம் விமான பிரகாரத்தில் தான் அங்கப்பிரதட்சிணம் செய்வோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 minutes அங்கப்பிரதட்சிணம் செய்து முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிக்கெட் ஃப்ரீ தான். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கூட்ட நெரிசல் எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக போய் சுப்பிரபாதம் கேட்டுக்கிட்டே அங்கப்பிரதட்சிணம் செய்துட்டு ஒரு 20 minutes போல் வெயிட் பண்ண சொல்கிறாங்க கோயில் உள்ளேயே. அப்போது கோயில் உள்ளே என்ன நடக்கிறதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு பிரம்ம முகூர்த்தத்தப்ப பெருமாளை கும்பிட்டுட்டு வெளியில் வர்றது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இன்கேஸ் ரூம் எதுவும் கிடைக்கலனா கூட கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அவருக்கு ரைட் சைடில் பெரியஜியர் மடம் இருக்கும். 100 ரூபாய் லாக்கர். இன்கேஸ் நீங்கள் சிங்கிளாலாம் வர்றீங்கன்னா அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். 500 ரூபாய் அட்வான்ஸ் நம்ம வெக்கேட் பண்ணிட்டு வரப்போ அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருவாங்க. லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸ்க்கு தனியாக பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 24 hours வெந்நீர் இருக்கும். கன்வீனியண்ட்டாக இருக்கும். அங்கே கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். கோபுரத்துக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறதுனால போயிட்டு வரத்துக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஈர துணியில் தான் நம்ம போகணும். சில டைம் செக் பண்ணுறது கிடையாது, சில டைம் செக் பண்ணுறாங்க. ஜென்ரலாக நம்ம ரூமில் குளிச்சுட்டு புஷ்கரணி தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்துட்டு போகணும். ஏன்னா இங்கே சோப் ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. 1 மணிக்கு டிக்கெட் செக் பண்ணுறாங்க. அவங்கள மட்டும்தான் அலோ பண்ணுறாங்க. அங்கப்பிரதட்சிணம் டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் அலோ பண்ணுறாங்க. உள்ள புஷ்கரணி தீர்த்தத்து உள்ள ஒரு சில இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னா அந்த அங்கப்பிரதட்சிணத்தப்ப குளிக்க போகிறப்ப தான் முடியும். ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்ன இடங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு. புஷ்கரணி தீர்த்தத்துள்ள ஆதிசங்கரர் மண்டபத்துலேருந்து புஷ்கரணி தீர்த்தம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவரையும் கும்பிட்டுட்டு புனித நீராடல் செய்துட்டு கோபுர தரிசனம் முடிச்சுட்டு கோபுரத்துக்கு ரைட் சைடில் இந்த வழியாக நம்ம போகணும். லெஃப்ட் சைடில் சுபதம் சொல்லிட்டு போட்டிருக்கோம், அந்த வழியாக போகணும். ஈரத்துணியில் தான் போகணுமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒரு சில டைம் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சில டைம் ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி செய்தப்போ ஸ்ட்ரிக்டாக பார்த்தாங்க, ஈரத்துணியில் தான் நம்ம வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ இருந்தால் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள், பட் டெசிஷன் அவங்க சொல்கிறது தான். சொப்புனித நேரங்கள் முடிச்சுட்டு கோபுர தரிசனம் முடிச்சுட்டு கோபுரத்துக்கு ரைட் சைட் வழியாக வந்தால் ஹாத்திராம் பாபாஜி தாயம் விளாடுற சிலை இது. அதற்கு அடுத்து சுபதம் என்ட்ரி இருக்கும். லெஃப்ட் சைடில் உள்ளே போனால் 300 ரூபாய் க்யூ என்ட்ரன்ஸ் தான். ஜென்ரலாக இந்த அங்கப்பிரதட்சிணம் க்யூ என்ட்ரன்ஸ் அங்கே போய் கேட்டாலே சொல்லிடுவாங்க. பட் நான் போகிறப்போ 1:30 ஆயிடுச்சு. அதனால் வைகுண்டம் க்யூ 1 சொல்லிட்டு போட்டிருக்கோம். பெரிய பெருமாள் படம்லாம் போட்டு அங்கேயே போய் கேட்டோம் இந்த சைடாக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போங்கன்ட்டாங்க. நான் மொபைல் வச்சுருந்தேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக கோயில் உள்ள ஒருத்தர் மொபைலில் கோபுரம்லாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறாங்க. ஸோ மொபைல் அங்கேயே கொடுத்தேன். உங்கள் ஸ்லிப்பில் கவுண்டர் எங்கேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் யார்கிட்ட மொபைல் கொடுக்குறீங்களோ அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, திருப்பி எங்கே அந்த மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் வைகுண்டம் Q1 கொடுத்ததுனால மறுபடியும் நான் வைகுண்டம் Q1 தான் வந்து அந்த மொபைல் வாங்கிக்கிட்டேன். டெலிவரி கவுண்டருக்கு போகக்கூடாது. ஸோ நீங்கள் கேட்டுக்கோங்க, மொபைல் கொடுக்கும்போதே மொபைல் லக்கேஜ் நம்ம க்யூலையே கொடுத்துக்கலாம். அங்கேயே கேட்டுக்கோங்க எங்கே வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கொடுத்துட்டு உள்ளே போய் டிக்கெட் ஸ்கேன் பண்ணாங்க. ஐடி ப்ரூஃப் நம்பர் கூட தரிசன டிக்கெட்டோட கம்பேர் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு லேடிஸ் அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஜென்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. லேடிஸு கம்பார்ட்மெண்ட் 9 உட்கார வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே ஜென்ஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். தனித்தனியாக தான் நம்ம உட்காந்துருக்கணும். கையில் சில பேர் ஹேண்ட்பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹேண்ட்பேக்கோட லேடிஸ் அங்கப்பிரதட்சிணம் செய்கிறாங்க. உங்களால் முடியும்னா சின்ன ஹேண்ட்பேக் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து செய்யலாம். பட் கன்வீனியண்ட்டாக இருக்காது நம்ம செய்கிறதுக்கு. ஸோ கொடுத்துட்டு வந்துடுறது தான் பெஸ்ட். தரிசன டிக்கெட் ஐடி ப்ரூஃப்லாம் ஈரமாயிடும் ஈர துணியில் இருக்கும்போது நினச்சிங்கன்னா ஒரு கவரோடு வாங்க. ஸோ நம்ம அதில் வச்சுக்கலாம்.
2:50 வரைக்கும் அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே வெயிட் பண்ண வச்சாங்க. இதுக்கு முன்னாடி அங்கப்பிரதட்சிணம் செய்கிறப்பெல்லாம் கோயில் உள்ளே கூட அதுக்கப்புறமும் ஒரு 10-10 நிமிஷம் நிற்க வச்சு தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் 2:50 ஓப்பன் பண்ணோன்னே டைரெக்டாக நேராக போய் அங்கப்பிரதட்சிணம் செய்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. லேடிஸ் செய்கிறப்ப கரெக்டாக 3 மணிக்கு சுப்பிரபாதம் சொல்லுவாங்க. அப்போது லேடிஸ் அங்கப்பிரதட்சிணம் செய்யணும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அங்கப்பிரதட்சிணம் செய்கிறப்போ சுப்பிரபாதம் சேவா கேட்டுக்கிட்டே செய்கிறதுக்கு. உங்களுக்கு பயமாக இருக்குது, மெல்லமாக தான் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கூட செய்துக்கலாம். ஹரிபரியாலாம் செய்யணுன்ட்டு கிடையாது, இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம செய்யணும். ஏன்னா நமக்கு அதுக்கப்புறம் ஜென்ஸ் செய்வாங்க, இருந்தாலும் ஓரளவுக்கு செய்துக்கணும், ஸ்லோவாக செய்துக்கணும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிறவங்கலாம் முன்னாடி தான் போவாங்க, பின்னாடி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்வாங்க. ஈவன் நான் கூட பின்னாடி தான் இருப்பேன், கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்வேன். ஸோ அங்கே பிரதட்சிணம் செய்து முடிச்சுட்டு லட்டு கவுண்டர் வழியாக நம்ம வந்து கொடிமரத்துக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு, கொடிமரத்துக்கு லெஃப்ட் சைடில் லேடிஸை வெயிட் பண்ண வைக்கிறாங்க. நம்ம செய்து முடித்ததுக்கப்புறம் ஜென்ஸ் செய்வாங்க. ஸோ அவங்க செய்து முடிச்சுட்டு வந்து கொடிமரத்துக்கு ரைட் சைடில் அவங்கள நிற்க வச்சுருவாங்க. சுப்பிரபாதம் சேவா அட்டன் பண்ணவங்க மூலவர் கிட்ட போய் பார்த்துட்டு அவங்கெல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் தோமால சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் அவங்க போய் உட்காந்துருப்பாங்க கோயில் உள்ள கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா தோமாலை ஊர்வலம் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நம்ம அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், ஏன்னா பெருமாளுக்கு சாத்தக்கூடிய மிகப்பெரிய மாலை அது. கூடல வச்சு ஊர்வலம் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. சவுண்டு கேட்கும், நம்ம பார்த்தாலே தெரியும். அப்படியே மானசீகமாக அதை தொட்டு கும்பிட்டு அந்த மாலை உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க தரிசனத்துக்கு. ஃபஸ்ட்டு லேடிஸ் அலோவ் பண்ணுவாங்க தரிசனத்துக்கு, அதுக்கப்புறமா ஜென்ஸ் அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா சர்வதர்ஷனம் பின்னாடியே வரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் குழந்தைங்க இருக்குது யார்கிட்ட கொடுத்து நம்ம அங்கே பிரதட்சிணம் செய்கிறதுன்னா அங்கே இருக்கிற வாலண்டியர் சேவாஸ் கிட்டே நம்ம சொன்னால் அவங்க குழந்தைய வச்சுட்டு நம்ம கூடயே வருவாங்க. இல்லைனா நம்ம ஜென்ஸ் வந்திருக்காங்க இல்லை வேறு யாராச்சும் நம்ம கூட வந்திருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம செய்துட்டு கூட வாங்கிக்கலாம். ஏன்னா ஜென்ஸ் எப்போதும் நமக்கு அப்புறம் தான் செய்வாங்க. ஸோ நம்ம செய்து முடிச்சுட்டு வந்து நம்ம அவங்கக்கிட்டேருந்து குழந்தைய வாங்கிக்கலாம். ஈவன் பேக் கூட அப்படி தான். தீர்த்தம் செடாரி இந்த டைமில் பொதுவாக கொடுக்கறது கிடையாது. ஸோ மூலவர் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னே வரதராஜ பெருமாளை கும்பிட்டுட்டு விமான வெங்கடேஸ்வரரை கும்பிட்டுட்டு ஸ்ரீராமானுஜர் பள்ளிக்கிட்டலாம் சில டைம் விடுறாங்க, சில டைம் விடுறது கிடையாது நரசிம்மர்கிட்டையும் அப்படி தான். ஸோ தூரமாக நின்று கும்பிட்டுட்டு தாயார் குபேரர் ரெங்கநாதரை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துடணும். குட்டி லட்டு பிரசாதம் உள்ளே கொடுப்பாங்க. சில டைம் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண வெண்ணெய் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஸ்டாஃப் யாராச்சும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் சிலர் கொடுக்குறாங்க, சிலர் கொடுக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரு பிஞ்ச் வெண்ணெய் கிடைக்கும், சில டைம் சந்தனமும் கிடைக்கும், டெய்லியும் கிடைக்காது. நம்ம போகிறப்ப கவனிக்கணும், யாருக்காச்சும் கொடுத்தாங்கன்னா நம்மளும் போய் கேட்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன லட்டு கொடுப்பாங்க கோயில் உள்ள. அதுக்கப்புறமா ஒரு டிக்கெட்டுக்கு 50 ரூபாய் லட்டு லட்டு கவுண்டரில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கு மேலே லட்டு தேவைப்பட்டால் கூட நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி கவுண்டரில் வாங்கிக்கலாம். எக்ஸாக்டாக 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னால் நீங்கள் எப்போ உள்ளே போகிறீங்களோ, வெளியில் வர்றதுக்கு 4:40 ஆகிடும். கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுந்துச்சிட்டுலாம் வெளியில் வர்றதுக்கு 4:10 ஆகிடும். ஸோ ரிப்போர்ட்டிங் பிளேஸ் 1 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா 300 ரூபாய் தரிசனம் க்யூ கிட்டே போய் அங்கே கேட்டிங்கனாலே என்ட்ரன்ஸ் ஆன் த டேக்கு தான் முடிவு பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் விடுறாங்க ஒரு வழியாக. ஸோ நீங்கள் அந்த 300 ரூபாய் என்ட்ரன்ஸ் கிட்டே போய் கேட்டுக்கோங்க அங்கே பிரதட்சிணத்துக்கு எந்த சைடாக போகணும்னு சொல்லிட்டு, அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ.